பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் யார் யார்கிட்ட என்னென்ன வகை சிறுதானியங்கள் இருக்குது, அதோட விலைகள் என்ன, அதோட தரங்கள் என்னென்னு பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. முதலாவதா தூத்துக்குடி கண்ணன், இவர்கிட்ட கம்பு 70 குவிண்டால் இருக்கான். ஒரு குவிண்டால் 1900 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 98 42 99 91 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா புதுக்கோட்டை பாக்கியராம், இவர்கிட்ட வரகு 8 குவிண்டால் இருக்கான். ஒரு குவிண்டால் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த வரகு இயற்கை முறையில் விளைவிச்ச வரகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 70 94 19 31 33 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக விழுப்புரம் ஆதி, இவர்கிட்ட மணிலா 800 கிலோ இருக்கான். ஒரு கிலோ 70 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த மணிலா G7 ட்ராகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 94 90 43 23 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததா திருநெல்வேலி பரமசிவன், இவர்கிட்ட காராமணி 200 கிலோ இருக்கான். ஒரு கிலோ 40 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 63 81 03 26 92 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததா திருப்பூர் கார்த்திகேயன், இவர்கிட்ட மொச்ச 3 குவிண்டால் இருக்கான். ஒரு குவிண்டால் 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 65 62 52 40 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததா கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன், இவர்கிட்ட தட்டைப்பயிறு 200 கிலோ இருக்கான். ஒரு கிலோ 25 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த தட்டைப்பயிரை இயற்கை முறையில் நான் விளைவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 65 66 42 70 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததா மதுரை ராஜன் பாபு, இவர்கிட்ட கொள்ளு 200 கிலோ இருக்கான். ஒரு கிலோ வந்து 70 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த கொள்ளை நான் இயற்கை முறையில் விளைவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 86 16 90 35 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததா புதுக்கோட்டை ராஜீவ்காந்தி, இவர்கிட்ட பச்சை நிலக்கடலை 1 டன் இருக்கான். ஒரு டன்னோட விலை 60000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 88 51 22 15 19 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததா விழுப்புரம் ராஜன், இவர்கிட்ட எள்ளு வந்து 2 குவிண்டால் இருக்கான். ஒரு குவிண்டலோட விலை 16000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த எள்ளு தரமான எள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 42 84 64 74. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக வேலூர் ராமு. இவர்கிட்ட ராகி 500 கிலோ இருக்கான், 1 கிலோ 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களில் வந்து இந்த ராகி கல் தூசி நீக்கப்பட்ட சுத்தமான ராகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 86 09 92 99. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக தூத்துக்குடி டேவிட். இவர்கிட்ட உளுந்து 22 குவிண்டால் இருக்கான், 1 குவிண்டால் 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த உளுந்தை வந்து நான் நேரடியாகவே நான் விற்பனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 90 31 89 64. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக திருப்பூர் திருமூர்த்தி. இவர்கிட்ட கொள்ளு 10 குவிண்டால் இருக்கான், 1 குவிண்டால் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த கொள்ளு முதல் தரம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 87 92 32 39 68 53. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக திருநெல்வேலி செல்வகுமார். இவர்கிட்ட உளுந்து 4000 கிலோ இருக்கான், 1 கிலோ 80 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 75 02 66 36 76. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக அரியலூர் சதீஷ். இவர்கிட்ட சோளம் 1000 கிலோ இருக்கான், 1 கிலோ 20 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 95 66 86 85 69. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக புதுக்கோட்டை ராஜு. இவர்கிட்ட நிலக்கடலை பருப்பு 60 மூட்டை இருக்கான், 1 மூட்டை 2250 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 93 60 21 30 35. வேணும்னு நினைக்கிறவங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக ஈரோடு மாதேஷ். இவர்கிட்ட நிலக்கடலை பருப்பு 700 கிலோ இருக்கான், 1 கிலோகிராம் 63 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 15 53 38 02. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக கடலூர் கீதா சுவாமி. இவங்ககிட்ட மக்காச்சோளம் 5 டன் இருக்கான், 1 டன்னு 20000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவங்களுடைய தொலைபேசி எண் 99 94 17 81 39. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக விழுப்புரம் விஜயராகவன். இவர்கிட்ட தினை 500 கிலோ இருக்கான், 1 கிலோ 50 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 90 03 51 93 97. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா, பிடிச்சிருந்ததா?
மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது, அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.